நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை பிகே புத்தூர் மதுரை வீரன் கோயில் வீதியைச் சேர்ந்தவர் தான் ரங்கசாமி. இவருடைய வயது வந்து 40. இவருக்கு மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருக்கு. ரங்கசாமி வந்து நிரந்தர துப்புரவு பணியாளராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள சீதலட்சுமி என்ற மகப்பேறு அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்திருக்கார். நேற்று மதியம் அவர் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வீடியோ வந்து, அதாவது அவர் தற்கொலை செய்வதற்கு முன்னாடி வாக்குமூலம் அளிப்பது போல ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கார். அந்த வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருந்து கொடுக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய சாலமன் மற்றும் ரேவதி இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு தனி அறையில் வந்து உல்லாசமாக இருந்ததாகவும், அதை நான் நேரில் பார்த்து விட்டேன். இதனால் இவர் இருவரும் சேர்ந்து கூடவே வந்து சிஸ்டரான லதாவையும் கூட சேர்த்து விட்டு அவர்கள் உடை மாற்றும் போது தான் மறைத்திருந்து தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்ததாகவும், அதனை பார்த்து ரசித்ததாகவும், தன் மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தன்னை பழிவாங்கும் நோக்கில் செய்யாத தவறை செய்ததாக மேலிடத்தில் புகார் செய்து தன்னை அவமானப்படுத்துவதாகவும் தன்னுடைய வேலைக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார். மேலும் தனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நான் எந்த முகத்தை வச்சுட்டு நான் வெளியே போவேன், எப்படி என்னால் வெளியே நடமாட முடியும், நான் செய்யாத ஒரு தவறும் அவரும், அதாவது நான் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்ததாகவும் அவர் உடைமாற்றும் போது நான் பார்த்ததாகவும் தன் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறார்களே, அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது அதை பார்த்தார்களா, அதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா, நான் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தன்னை பற்றி அங்கு வேலை செய்யும் அனைவரிடம் கேட்டு பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கண்ணியமானவன், என்னை எப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றும், இதற்கு காரணமாக இருந்த இந்த 3 பேர், அதாவது சாலமன் ரேவதி மற்றும் லதாவன சிஸ்டரான லதா, இந்த 3 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரங்கசாமி தற்கொலை செய்வதற்கு முன்பு ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார். தற்போது இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. தற்போது இவரின் உடல் கோவை அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் புகார்கள் எழுந்துள்ளன.